رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. Great minds நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட growth minds 12 மாத உளவியல் பயிற்சி பட்டறையில் பங்கு பெற்றும் மாணவியாகிய நான் GM 108 ஹிஃப்லா மரியம் ரஃபி. உங்கள் அனைவருக்கும் எனது சுவனத்து வந்தனங்கள் உரித்தாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னிலையில் நீரை பாதுகாப்போம் எனும் தலைப்பின் கீழ் உரையாற்ற வந்துள்ளேன். வாய்ப்பளித்த வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். படைப்பால நாம் அல்லாஹுவின் மாபெரும் அருட்கலைகளில் நீர்வடமும் ஒன்றாகும். உலகை உயிரூட்டும் உன்னத பொக்கிஷங்களில் ஒன்றாகவும் நீர் காணப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. நீரானது சகல தேவைகளுக்கும் ஒரு அடிப்படையாகவே இருக்கிறது. எனது அன்பின் சகோதர சகோதரிகளே, எமது இன்றைய சூழலில் நீரின் தேவையானது அதிகரித்துள்ளமையை நாம் காணக்கூடியதாக உள்ளது. நீரை பயன்படுத்துவது போலவே அதனை பாதுகாப்பதும் நம் மீது கடமையாகும். அருள்மறையாம் திருமறையில் அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரியம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண்விரியம் செய்பவரை நேசிக்க மாட்டான். ஆம், எனது அன்பின் சொந்தங்களே, நீல தங்கம் என்றழைக்கப்படும் அந்நீரை விரயம் செய்யாமல் நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இன்று உலகில் 2.5 மில்லியன் மக்கள் சுத்தமான குடிநீரின்றி அவதிப்படுகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், இறை அருட்கொடைகளில் ஒன்றான நீரை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? எமது நடவடிக்கைகளே இன்று அதிகம் நீர் மாசடையவும் நீர்வளம் அருகிச் செல்லவும் காரணமாக அமைகின்றன. நகரமயமாக்கல், காடழிப்பு, கழிவுப் பொருட்களை நீர்நிலைகளில் சேர்த்தல் போன்ற மனித செயற்பாடுகளால் நீர்வளம் பெரிதும் பாதிப்படைகிறது. தேங்கியிருக்கும் நீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். இந்த ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீரை பாதுகாக்கவும் ஒரு பண்பாட்டையே எமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனது அன்பின் சகோதர சகோதரிகளே, நீர் மாசடைவதாலும் வற்றுவதாலும் ஏற்படும் உயிர் மற்றும் பயிர் சேதங்கள் ஏராளம் ஏராளம். இதனால் தான் நீரை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் சர்வதேச அமைப்பில் நடைபெறுகின்றன. இஸ்லாமிய ஒழுங்கிலும் நீரை பயன்படுத்தும் உளு குளிப்பு போன்ற செயற்பாடுகளில் எல்லை மீறுவதை இஸ்லாம் எச்சரித்துள்ளது. அன்பின் சொந்தங்களே, நீரை சிக்கனமாக பயன்படுத்தி சேமித்து வளம் பெற மரங்கள் நட்டி இறையருள் பெறுவோம் என கூறி எனது பேச்சுக்கு திரையிடுகிறேன். வஸ்ஸலாம். ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செய்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ணம் கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.